அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கோடி. ஒரு அருமையான ப்ராப்ளம் என்ன செய்வோம் நம்ம செய்வோம் பிள்ளைங்களா, என்னன்னு பாருங்க. ஏ வெஹிக்கிள் ஆஃப் மாஸ் 1250 கிலோகிராம் இஸ் டிரிவன் வித் அன் ஆக்சலரேஷன் 0.2 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லெவல் ரோட் அகேன்ஸ்ட் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் 500 நியூட்டன். கால்குலேட் தி பவர் டெலிவர்ட் பை தி வெஹிக்கிள்ஸ் இன்ஜின் இஃப் தி வெலாசிட்டி ஆஃப் தி வெஹிக்கிள் இஸ் 30 மீட்டர் பெர் செகண்ட். ஓகே, இட்ஸ் அ டிபிக்கல் கொஸ்டின். தமிழ்லையும் பார்த்துருவோம். 1250 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு வாகனம் ஒரு சமமான நேர் சாலையில் 0.2 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் முடுக்கத்துடன் 500 நியூட்டன் என்ற எதிர்க்கும் புறவிசைக்கு எதிராக இயக்கப்படுகிறது. வாகனத்தின் திசை வேகம் 30 மீட்டர் பெர் செகண்ட் எனில் வாகனத்தில் இயந்திரம் வெளிப்படுத்தும் திறனை கணக்கிடுக. இதான் கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில அடிப்படைகள் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். ஒரு பாயிண்டாக சொல்கிறேன், என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு என்ன தெரியும்னா, ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியும். சப்போஸ் ரெண்டுமே நம்ம டைமால் டிவைட் பண்ணால் ஒர்க் டன் பை டைம் கிடைக்கும், இங்கே ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் கிடைக்கும். ஒர்க் டன் பை டைம்னா என்ன அர்த்தம், ஒரு வினாடிக்கு எவ்வளோ வேலை நடந்துச்சு அதுக்கு பேர் பவர். டிஸ்டன்ஸ் பை டைம்னா என்ன அர்த்தம், ஒரு செகண்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுச்சு அதுக்கு பேர் வெலாசிட்டி. ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு வெலாசிட்டி ஒன் ஆஃப் தி மெக்கானிக்ஸில் ஒரு பிரின்சிபல் ஈக்குவேஷன், ரைட். இப்போ நம்ம கேஸில் இதான் வெஹிக்கிள், ரைட். இந்த வெஹிக்கிள் ஆக்சலரேட் ஆகுது. ஆக்சுவலாக நோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், ஆக்சலரேட் ஆகுது. என்ன என்ன ஆக்சலரேட் ஆகுது, 0.2 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயரில். இது போக தரையும் காற்றும் சேர்ந்து எதிர்ப்பும் தருது, அது 500 நியூட்டன். இவ்வளவு ஆக்சலரேட் ஆகுது, இவ்வளவு எதிர்ப்பு இருக்குது, இதை தாண்டி அது 30 மீட்டர் பெர் செகண்டில் போய்கிட்டு இருக்குன்னா இன்ஜின் எவ்வளவு பவரை டெலிவர் பண்ணிக்கிட்டே இருக்குது. இதான் பிள்ளையெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதான் நம்ம பயன்படுத்த வேண்டிய எக்ஸ்பிரஷன், பவர் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டு வி. ஃபோர்ஸுங்கிறது இங்கே இரு பகுதியாக இருக்குது. ஒன்று, ஆக்சலரேஷனுக்கான தேவையான ஃபோர்ஸையும் வண்டி தரணும். அந்த ஆக்சலரேஷனுக்கான ஃபோர்ஸு ப்ளஸ் வண்டியுடைய எதிர்ப்பு, தட் இஸ் 500 நியூட்டன், அதை என்ன செய்யணும், தாண்டவும் செய்யணும். அதனால் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போதும். ஸோ எஃப்ஏங்கிறது எம் இன்டு ஏ, எம்ங்கிறது இதனுடைய வெயிட் மாஸ் கொடுத்துருக்காங்க 1250 இன்டு 0.2 ப்ளஸ் 500 நியூட்டன் எதிர்ப்பு, ஆக்சலரேஷனுமே எதிர்ப்பு, இதோட கியூ, அப்படி தான் ஆக்சலரேட் ஆகும். இந்த ரெண்டு இன்டு வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க 30. ஸோ இஃப் யூ மேனுப்புலேட் யூ வில் கெட் 222,500 வாட்ஸ், இட் கம்ஸ் அஸ் 22.5 கிலோ வாட். இவ்வளவு ஆற்றல், இவ்வளவு பவர் கொடுத்தா தான் இந்த வண்டியால் 500 நியூட்டன் எதிர்ப்பு இருக்கும் பொழுது அது 0.2 ஆக்சலரேட் ஆகியும் கூட கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகுது. இந்த சிச்சுவேஷனை பார்த்துக்கோங்க. கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகும்பொழுது நம்ம பள்ளத்தில் நினைப்போம் ஃபோர்ஸ் தர வேண்டியது இல்லைன்னு. தரணும். எப்போ ஃப்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா, ஆக்சலரேஷன் இருந்துச்சுன்னா, நீங்கள் கொடுத்தாதான் என்ன ஆகும், கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் பயணம் செய்யும். இதை புரிந்து கொள்வதற்காக தான் அந்த ப்ராப்ளம் என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.